ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபெஸ்டிவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்ங்கிற ஊரில் நடந்த மாசி திருவிழா பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த திருவிழா பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக திருவிழா வில்லேஜ் அப்படிங்கிறதெல்லாம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஒரு நல்ல வீடியோ பார்த்த வைப் கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நாங்கள் திண்டுக்கல் ரீச் ஆகிட்டோம். அண்ட் இந்த மிஷினை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ரீசன்ட் டைம்ஸில். நாங்கள் நத்தம் போயிட்டோம். நத்தம் போய் இறங்கின உடனே ஃபுல் வைப்ஸ் தான். அதாவது சரியான கூட்டம், கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து ஃபாரினில் செட்டில் ஆனவங்க கூட இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. எங்கே பிரிஞ்சு கிடந்தாலும் எங்கெங்கெல்லாம் தனித்தனியாக இருந்தாலும் இந்த திருவிழாக்கு எல்லோரும் ஒன்று கூடிடுவாங்க. மெயினாக இந்த திருவிழாவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க, அந்த அம்மன்கிட்ட வேண்டிட்டு அது ஓகே ஆயிடுச்சு, அவங்களுக்கு அது நிறைவேறிடுச்சுங்கிற பட்சத்தில் அவங்க பூச்சட்டி எடுக்கிறது அண்ட் பூ முதிக்கிறது அழகு குத்துறது இதெல்லாம் அவங்க வேண்டுதலாக பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கிறது திருவிழாவில் நாடகம் போடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த கலையெல்லாம் மறைஞ்சிட்டு வருது. இங்கே இருக்க எல்லா கூட்டமுமே நைட்டு 1 மணிக்கு நாடகம் பார்க்குறதுக்காக வந்தவங்க. விடிய விடிய திருவிழா இங்கே நடக்கும். வள்ளி திருமணம் அந்த மாதிரி திருமணங்கள், நார்மலாக ஜோக்கர்ஸ் வந்து காமெடி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நடக்கும். இங்கே இருக்கிறது எல்லாமே கிராமத்தில் இருக்கவங்க தான். இவ்வளோ கூட்டமும் இந்த நாடகம் பார்க்குறதுக்காக நைட் இங்கே கூடியிருக்காங்க. அண்ட் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே ஏஜ் டிஃப்ரென்ஸே இல்லாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே வேண்டுதல் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இங்கே பூக்குழி இறங்குறது கூட குழந்தைங்களாக கூட இருப்பாங்க. 3 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே அசால்ட்டாக வந்துட்டு போவாங்க. விடிய விடிய திருவிழா நடக்குங்கிற காரணத்தினால கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் பூ முதிக்கிற இடம். அங்கே வந்து மரக்கட்டை அண்ட் வேப்ப மரக்கட்டை உப்பு மிளகு வாங்கி போடுவாங்க.
நம்ம மனசில் என்ன வேண்டுறோமோ அதை நினச்சிட்டு உப்பு மிளகு வாங்கி போட்டால் அது பழிக்கும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அண்ட் இது கோவிலுக்குள்ள மூலஸ்தனம். அண்ட் இதெல்லாம் நைட் விடிய விடிய நடந்த விஷயங்கள். அண்ட் பூ மதிக்கிற கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள். இப்படி தான் அங்கே நீங்கள் முதல்ல பார்த்த அந்த மரக்கட்டை உப்பு மிளகு எல்லாத்தையும் ஃபுல்லாக பர்ன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் மறுநாள் காலையில் வந்து நடப்பாங்க. ரெண்டு சைடும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கடை தான் இருக்கும். திருவிழா அதுதான், கடை தான் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். பார்க்கும்போது நமக்கே ஒரு வில்லேஜ் லுக் கிடைக்கும். அண்ட் அண்ட் மூலக்கோவிலிருந்து இன்னொரு இடம் இருக்குது, அம்மன் குளம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு சாமி இருக்குவாங்க, அங்கே அர்ச்சனை பண்ணுவாங்க. அண்ட் பூ பல்லாக்கு அங்கே தான் ரெடி பண்ணுவாங்க. அந்த இடத்த தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே அக்னிச்சட்டி எடுக்கிற அந்த அக்னிச்சட்டி பாத்திரங்கள், அந்த மண் சட்டி, அதெல்லாம் வந்து இந்த அம்மன் குளத்தில் தான் வச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. நைட்டு இருக்கிற கூட்டம் இதுதான். மார்னிங் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அண்ட் நைட் பார்த்த அதே இடம்தான் இது. நான் சொன்ன மாதிரி அங்கே அக்னிச்சட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் அம்மன் குளம். இதில் பாதிக்கு பாதி குளத்துக்குள்ளே போட்டிருப்பாங்க, அதனால் பாதி மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதுதான் பூப்பல்லாக்கில் அம்மன் வருது. கடைசி நாள் திருவிழாக்கு முதல் நாள் வந்து இப்படி தான் அலங்கரிக்கப்பட்டு, அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. இதுதான் பூப்பல்லாக்கு ரெடி பண்ணுறாங்க. தென் திருவிழானா அச்சு வைக்கிறது. அண்ட் அதோடு நம்ம கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் இதுதான் பகலில் வந்து திருவிழா முடியறதுக்கு 1 டே பிஃபோர் வந்து எப்படி இருக்குங்கிறது. அண்ட் இது மறுநாள் பூக்குழி இறங்கினதுக்கு மறுநாள். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது கழுகு மரம். அது வந்து நார்மலாக கழுகு மரம் ஏறினாதான் பூக்குழி இறங்க முடியும். கழுகு மரம் சாதாரணமாக நம்ம ஏற முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாகவே எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க வழுக்கும். அதில் ஏறி பரிசு எடுத்துட்டால் மட்டும்தான் பூக்குழி இறங்க முடியும். அண்ட் நாங்கள் மாவிளக்கு எடுத்துகிட்டு நைட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி ரிட்டன் திருப்பூர் வந்துட்டோம். அண்ட் நைட்டே இவ்வளோ கூட்டம். அண்ட் திண்டுக்கல் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு திருவிழா ஓவர் பண்ணிவிட்டு திருப்பூர் வந்தாச்சு. திருவிழா கொண்டாட்டம்னா பிடிக்காதவங்க மோஸ்ட்லி யாரும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் கௌதமி விஜயகுமார். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.